தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இரண்டாயிரத்து 2014 ஆண்டு முதல் பல்வேறு சமூக பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் முப்பரிமாண அணுகுமுறையை ஏற்று முழுமையான வளர்ச்சியை நோக்கிய பயணத்தை இந்தியா தொடங்கியுள்ளது. இந்த அணுகுமுறை 360 பரிமாணங்களை உள்ளடக்கியது. அடிப்படை தேவைகளை வழங்குதல், கல்வியை மேம்படுத்துதல், உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்தல், வெளிப்படையான நிர்வாகத்திற்காக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். இந்த உத்திகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்தியா தனது குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் நிலையான முன்னேற்றத்தை வளர்ப்பதிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்துள்ளது. பிரதமர் குடியிருப்பு திட்டம் போன்ற முயற்சிகள் அனைத்து குடிமக்களுக்கும் மலிவு விலையில் வீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. 2015 தொடங்கப்பட்டதில் இருந்து 1.2 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. அதேபோல தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், NFSA போன்ற திட்டங்கள் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 2023 ஆண்டு நிலவரப்படி சுமார் 81 கோடி மக்களை இத்திட்டம் உள்ளடக்கியுள்ளது. முந்தைய உணவு பாதுகாப்பு முயற்சிகளின் கீழ் 60 கோடி பயனாளிகளுடன் ஒப்பிடும்போது இது குறிப்பிட்ட சதவீத மக்களை ஏழ்மையில் இருந்து வெளிக்கொண்டு வந்துள்ளது. 2014 ஆண்டு தொடங்கப்பட்ட தூய்மை இந்தியா மிஷன் மூலம் சுகாதாரத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியானது சுகாதார பாதுகாப்பு மற்றும் திறந்த வெளி மலம் கழிப்பதை அகற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 1999 முதல் 2014 வரை கட்டப்பட்ட சுமார் 9 கோடி கழிப்பறைகளுடன் ஒப்பிடுகையில் 2014 தொடக்கத்திலிருந்து நாடு முழுவதும் 11 கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. 2020 ஆண்டில் புதிய கல்விக் கொள்கை NEP அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் கல்வி சீர்திருத்தம் மற்றொரு முக்கிய கவனம் செலுத்தும் பகுதியாகும். இந்த கொள்கை மாற்றம் கல்வியின் தரத்தை உயர்த்துவதையும் 21ஆம் நூற்றாண்டிற்கு தேவையான திறன்களை கொண்ட மாணவர்களை சித்தப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. NEP நடைமுறைப்படுத்தப்பட்டதில் இருந்து அரசாங்க செலவினங்களில் குறிப்பிடத்தக்க 2014 முந்தைய காலத்துடன் ஒப்பிடும்போது கல்விக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு 67% அதிகரித்துள்ளது. காற்று, நீர்வழி மற்றும் சாலை நெட்வொர்க்குகளில் முதலீடு செய்வதன் மூலம் உள்கட்டமைப்பு மேம்பாடு கணிசமான கவனத்தை பெற்றுள்ளது. பாரத் மாலா பரியோஜனா 2008 முதல் 2014 வரை கட்டப்பட்ட சுமார் 24,800 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையுடன் ஒப்பிடுகையில் 65,000 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அந்த இலக்கு இன்னும் அதிகரிக்கும் என்பதை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கட்கரி உறுதிப்படுத்தியுள்ளார். தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் உள் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கும் முப்படைகளையும் அடிப்படையில் இருந்து மாற்றியுள்ளது மோடியின் தலைமையிலான அரசு. முப்படைகளின் தளவாடுகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஆயுத உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெற்றதோடு அல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு முன்னேறியுள்ளது. ஆயுத படைகளை நவீனப்படுத்துவதிலும் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதிலும் குறிப்பிடத்தக்க முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2014 முதல் தேசிய பாதுகாப்பு செலவு 45% அதிகரித்துள்ளது. இது இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசாங்கத்தின் ஒவ்வொரு திட்டமும் அந்த திட்டங்களின் மூலமாக கிடைக்கப்பெறும் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட தொகைகளை நேரடியாக வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படுகின்றன. அவ்வாறு செய்வதால் பணப்பரிமாற்ற கசிவு குறைகிறது, ஊழலும் குறைகிறது.
2009 முதல் 2014 வரை தோராயமாக ரூபாய் 1.4 லட்சம் கோடியாக இருந்த நலத்திட்ட உதவி தொகைகளை ஒப்பிடும்போது 2013 டிபிடி அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து பயனாளிகளுக்கு ரூபாய் 17 லட்சம் கோடிக்கு மேல் மாற்றப்பட்டுள்ளது. இப்படி இந்தியாவின் வளர்ச்சி என்பது 2024 தேர்தலை அல்ல, 2047 இந்திய சுதந்திரத்தின் நூற்றாண்டை நோக்கி இருக்கிறது.